மொத்த வங்கிகளுடைய மொத்த டெபாசிட்டையும் பார்த்து அதுல கடன் பாத்தீங்கன்னா 77% கடன் வழங்கி விடுது புரியலங்களா. ஃபுல் டெபாசிட் கடனை வாங்க முடியாது. ஆனா இந்த கிளை நான் எவ்வளவு டெபாசிட் இந்த கிளை வாங்கியிருக்கோம் அவ்வளவு கடனா வாங்கிக்கணும் 45 புரியல. அதான் சிறப்பம் சார். அப்ப இங்க முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இங்க வரை இங்க உள்ள வாடிக்கையாளர்கள் எல்லாமே லோ இன்கம் குரூப் அண்ட் மிடில் இன்கம் குரூப், அதாவது குறைந்த சாமானிய மக்கள் நடுத்தர மக்கள் தான் அதிகமாட்டாங்க. சிறப்பான விஷயம் அது. வங்கி கிளை அதிகாரிகள் மட்டுமல்ல இங்கே மற்ற பகுதிகளில் சென்று பணியாற்றி கொண்டிருக்கின்ற வணிக தொடர்பாளர் திரு நாராயண அவர்களுக்கு இந்த பெருமை சேரும். அதனால மண்டல அலுவலகம் சார்பாக என்னுடைய உரையில் இங்கே பிசினஸ் கிளாஸ் மாட்டாக பணியாற்றி கொண்டிருக்கும் திரு நாராயணவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது உள்ளே இருந்த கட்டத்தில் ஏடிஎம் வசதி இந்த பணம் போடுவதற்கான பிஎன்ஐ வசதி இல்லாமல் 10 வருஷத்துல 90 கோடி வர்த்தகத்தை நாங்கள் எட்டியுள்ளோம். இப்போ இந்த புதிய கட்டிடம் நல்ல வசதியோடு இருக்கு, ஏடிஎம் இருக்கு, பிஎன்ஏ இருக்கு. அந்த பிஎன்ஏ வந்து பணம் நீங்கள் போடலாம், ஏடிஎம் பணம் எடுக்கலாம். அது மற்றது ஒரே மிஷினில் ரெண்டு வேணும் போடலாம். அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா பணம் எழுதுறது மட்டும் கிடையாது, பணம் போடுவதற்கு கூடாது. அது எப்படி போடுறது சொல்லி தர கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியும். ஏடிஎம் ஏடிஎம் போய் எல்லாருமே தெரிஞ்சிருக்கேன். இந்த ஏடிஎம் இந்தியா போல இருக்கனால ஏடிஎம் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஈவன் கிராமப்புற மக்கள் கூட நல்லா தெரிஞ்சிருக்காங்க. ஆனால் அந்த பணம் போடுறதுக்கு எப்படிங்கிறத சொல்லித்தரக்கிட்ட ஒரு ஆளை நீங்கள் அங்கே நிப்பாட்டி வச்சு உங்களுக்கு சொல்லித்தருவாங்க. அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் மக்களிடம் சொல்லுங்க. சரிங்களா, ஏன்னா இந்த பணம் போடுவதற்காக நீங்கள் வங்கியில் வந்து கவுண்டரில் கியூவில் நிற்க தேவையில்லை. நீங்கள் 24 மணி நேரம் நான் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ராத்திரி 12 மணிக்கு கூட வந்து பணம் போனால் கூட போடலாம் சரிங்களா. அந்த வசதி உள்ளது அனைத்து விதமான வங்கி சேவையும் இந்த கிளைகள் மூலமாக கிளை மேலாளரும் எங்கள் ஊழியர்களும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறாங்க. மேனேஜரும் ஒரு ரெண்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆஃபீஸ் இருக்காங்க, 3 கிளைக்கு ஸ்டாஃப் இருக்காங்க. அது இல்லாமல் மற்ற ஜோல்டா பிளேசஸ் பிஸ்னஸ் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்னும் இந்த புதிய கட்டத்தில் மாறின பின்னாடி இந்த கிளை மிக விரைவில் 100 கோடி என்ற வர்த்தகத்தை எட்டும், அதற்கு மேலும் இந்த கிளை வளர்ச்சி அடையும் வேண்டும் என்று வாழ்த்தி மீண்டும் ஒரு முறை கூட எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வருகிறதில்ல என் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் அவர்களுக்கு இந்தியன் வங்கியின் அனைத்து உறுப்பினர் சார்பாக ஒருவருடைய வரப்புரை கூறி இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.